யுவன் சங்கர் ராஜாவோட கெரியர் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. முதல் 4 வருஷத்தில் வந்து பெரிய அளவுக்கு அவருடைய படங்கள் எதுவும் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகலை. பாடல்கள் ஹிட் ஆனாலும் கமர்ஷியலாக இந்த படமும் ஓடாததுனால அவரை பெருசாக யாரும் கண்டுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட முயற்சிகளை விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். அப்படி யுவன் சங்கர் ராஜாவுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டைல், அந்த மெலடி, இது எல்லாத்தையும் நமக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரு படம் தான் ஏஆர் முருகதாஸோட தீனா. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜாவோட கரியர் கிராஃபும் பெரிய அளவுக்கு ஏற ஆரம்பிச்சிச்சு. இதே சமயத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக படம் டைரக்ட் பண்ண வர எல்லா இயக்குநர்களுக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தவர் யுவன் சங்கர் ராஜா. ஏன்னா அவங்களால ஏஆர் ரஹ்மான் கிட்டே போக முடியாது, இளையராஜா சார்கிட்ட போய் எப்படி தன்னுடைய விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற பல கன்ஃபியூஷன் கிடையில அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷனாக இருந்தவர் யுவன் சங்கர் ராஜா. அப்படி யுவன் சங்கர் ராஜா கிட்ட வந்தவர் தான் செல்வராகவன். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தின மேஜிக் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மேஜிக். இந்த செல்வராகவன் அண்ட் யுவன் சங்கர் ராஜா கூட்டணி வந்து முதன் முதல்ல துள்ளுவதோ இளமை அப்படின்ற படத்தில் ஆரம்பமாச்சு. 2001 இந்த படத்துக்காக யுவன் வந்து பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு போட்டு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் பயங்கரமான ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதோட அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆனதுனால அதுக்கப்புறம் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அதுதான் யுவன் சங்கர் ராஜாவோட கரியர்லேயும் நடந்துச்சு.